ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ மகா பெரிவாச்சரணம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பழம் தாள அப்படின்னு தாளம்னா நுங்கு தமிழில் நுங்குன்னு பேர் பனைமரம் பனைமரத்துலேருந்து வரக்கூடிய பழம் அதுதான் ஸோ இதோட ஒன்று ஒன்றுத்துக்குமே ஒரு ஒரு குணம் சொல்லியிருக்கா சரக்காச்சரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா தாள சஷியாணி சித்தானி நாரிகேல பலானீச்சர் பிரம்மண பிரம்மண்தீதானி பல்யாணி மதுராணி ச அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த நுங்கும் தேங்காவும் கிட்டத்தட்ட ஒரே குணமுடையது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கார் சரக்காச்சாரியர் ஸோ அதுக்கு என்ன அப்படின்னாக்க பலம் சுவாது ரசே பாக்கே தாலஜம் குரு பித்தஜம் பித்தஜித் அப்படின்னு ரத்த பித்தத்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ப்ளீ எனி கைண்ட் ஆஃப் ப்ளீடிங் அதாவது அந்தளவுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது தான் இந்த சீசனில் அது விளையாடுது அது மூத்திரலம் நல்ல டையூரிட்டிக்கான ஒரு நேச்சர் வாயுவையும் பித்தத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த நுங்கு ஸோ இந்த உஷ்ண காலத்தில் இயற்கையே நமக்கு நம்மளோட உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு உண்டான ஒரு உபகாரமாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது ஸோ அதை நம்ம கண்டிப்பாக அதனால சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்கு இது உஷ்ண வாத்த பித்தத்தை குறைக்கிறதுனால ஆகும்னா வாத்த பித்தத்தினால ஏற்படக்கூடிய டிசீசஸ் பித்தம் ப்ளீடிங் டிஸார்டர் சுவாசம் நிறைய பேருக்கு இந்த சீசனில் வந்து வீசிங் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகும் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்லாம் ஜாஸ்தி ஆகும் ஏன்னா வாயுவும் பித்தமும் ஜாஸ்தியானால் இந்த சீசனில் தான் வரும் ஸோ அதனால் சுவாசத்தை தணைக்கும் க்ஷயம் உடம்பு ரொம்ப சில பேருக்கு ஒல்லியாகவே இருக்கும் க்ஷீணிச்சிருக்கும் ஸோ அளவுக்கு ஒல்லியாக இருக்கிறவாள்லாம் வந்து சில பேர் குண்டாகவே ஆக அதாவது மசில்ஸோட அந்த ஃபேர்னஸே வராது அந்த மாதிரி ஒல்லியாக இருக்கிற இது நுங்கு வந்து ரொம்ப நல்ல போஷணம் தரக்கூடியது நல்ல பலமும் கொடுக்கக்கூடும் ஸோ இது ஆகம் எரிச்சல் இருக்குது சில பேருக்கு கேஸ்ட்ரைட்டுஸ் எக்கச்சக்கமாக இருக்கும் சில சமயங்களில் நரம்பு நியூரோபதி நரம்பில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு நரம்புகள்லேயே இந்த வாத்த பித்தத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்பு அதுக்குமே இந்த அந்த சில பேருக்கு எரிச்சல் இருக்கும் காலில் டயப்டேஸ் உள்ள வாழ்க்கை டயப்டிக் நியூரோபதி வரும் ஸோ அதனால ஆகும்னா என்ன ரீசன்னே தெரியாமல் எரிஞ்சுன்ட்டு இருக்கும் கால் அதுக்கெல்லாம் என்னன்னா இந்த நுங்கானது ரொம்ப பிரதானமான ஒரு மெடிசன் அதே மாதிரி விரணம் ஏதாவது டைப் ஆஃப் ஊண்டோ இல்லை அல்சர்ஸோ இருந்ததுன்னா இது வந்து சரி பண்ணி கொடுத்துரும் இந்த பழமானது இது பழுத்து நன்னா இருந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா இது பித்தத்தை ஜாஸ்தி பண்ணும் ரத்தத்தையும் ஜாஸ்தி பண்ணும் கஃபத்தையும் ஜாஸ்தி பண்ணி கொடுத்துடும் ஸோ அந்த மாதிரி இது வந்து நல்ல ட்ரவுசினஸ் கிரியேட் பண்ணும் இது நல்ல பழுத்த பழமா இருந்தது அப்படின்னாக்க அது நல்லா ட்ரவுசியா ஆக்கிடும் நமக்கு இது வந்து எல்லா சேனல்ஸ்லயும் அபிஷியந்தின்னு பேர் எல்லா சேனல்ஸ்லயும் அப்படியே ஒட்டிக்க ஆரம்பிக்கும் ஸோ இது நல்ல பழுத்த பழமாக சாப்பிடும் நல்லா கொஞ்சம் காயும் கணிஞ்சது கொஞ்சம் அப்படி லைட்டாக கணிஞ்சது தான் வந்து சாப்பிட சாப்பிடுவா யூஸ்வலி நல்லா பழுத்தது யாரும் சாப்பிட மாட்டா இது வந்து அதோட பல்ப்பு அந்த பல்ப்பு சாப்பிட்டாக்க என்னென்னலாம் வந்து தலை மஜ்ஜா அப்படின்னு மஜ்ஜா அப்படின்னா பல்ப்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னா கிஞ்சித் மதக்காரக்காய் அதாவது கொஞ்சமாக ஸ்லைட்டாக இன்டாக்சிகேட் பண்ணி கொடுக்கும் ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும் இது கஃதோஷத்தை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் ஸோ இது என்ன என்னாகும்னா பித்தத்தை குறைக்காதனால சில சமயங்களில் இதுக்கு சரகுணம் அப்படிங்கிற ஒரு குணம் அதாவது டவுன்வோர்ட் மோ ஈஸியாக ஒரு ஒரு விஷயத்த கீழே இறக்கி விட்டுரும் சில சமயங்களில் என்ன ஆகும்னா சில சமயங்களில் ஒன் ஆர் டூ டைம்ஸ் லூஸ் மோஷனாக ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது ஏன்னா பித்தம் எப்படியாவது ஒரு விதத்தில் வந்து வாயும் பித்தமும் குறையணும் இல்லையோ அது வெளிப்படுத்துறதுக்கு பேர் அந்த மாதிரி சரகுணத்தினால அந்த மாதிரி வெளியில் வந்துடும் அதோட அதுல ஏற்படக்கூடிய தண்ணி தண்ணி எந்த அளவுக்கு அதோட குணம் என்ன அப்படின்னு மதக்கிருத் இது கண்டிப்பா இன்டாக்சிகேஷனை உண்டு பண்ணும் ஏன்னா இது வந்து புளிப்பா மாறித்துனாக்க பித்தத்தையும் வாதத்தையும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் என்னென்னலாம் ஸ்டேஜஸ்ல என்னென்னலாம் வந்து சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத பார்த்து அது தகுந்த மாதிரி குணங்களும் மாறும் அப்படிங்கிறத பாவ பிரகாஷா ராஜா நிகண்டோ இதெல்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்திருக்கு ஆச்சாரியர்கள்லாம் ஸோ இதுதான் வந்து இதோட ஜென்ரலான ஒரு குணமானது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சீசனல் ஃப்ரூட்டான நுங்கு கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் பண்ணி நல்லா உடம்பு குளிர்ச்சியாகவும் ஆக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்தது பழங்கள்லாம் அடுத்ததில் பார்க்கலாம் ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் நன்றி